வணக்கம். முக்கிய செய்திகள். எரிபொருள் விலை உயர்வு, மத்திய அரசு மீது ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து விலகுகிறேன் என்று கோவை செல்வராஜ் அதிரடி அறிவிப்பு. வண்டலூர் அருகே கயிறு அறுந்து விழுந்ததில் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் பலி. டிசம்பர் 16 100 இடங்களில் பேராசிரியர் அன்பழகன், நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டங்கள், திமுக அறிவிப்பு. மகாதீபம் பரணி தீபம் காண டிசம்பர் 4 முதல் இணையதளத்தில் அனுமதி சீட்டு. முதல்வரின் முகவரி, தானே களத்தில் இறங்கி உறுதி செய்யும் முதல்வர் மு க ஸ்டாலின், மக்கள் பாராட்டு. சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக 20 லட்சம் மதிப்பிலான விசைப்படகு நீரில் மூழ்கியது. 2 நாள் பயணமாக ஆந்திரத்துக்கு செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2023 முதல் ரயில்வே மேலாண்மை தேர்வு IRMS தேர்வு UPSC மூலம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கோலாகலமாக தொடங்கிய பஞ்சரத தேரோட்டம். வெண்ணிலா கபடி குழு திரைப்பட நடிகர் காலமானார், நடிகர்கள் மக்கள் அஞ்சலி. டிசம்பர் 7 தேதி வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி கழிப்பறையை மாணவர்கள் சுத்தம் செய்த விவகாரம், தலைமை ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஜனாதிபதி ஆளுநரிடம் 66 மசோதா தேக்கம், ஒப்புதல் அளிக்காததால் அரசியல் தலைவர்கள் அதிருப்தி. முதல்வரின் முகவரி துறையில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ரூபாய் 25 லட்சத்துக்கு அதிகமான சொத்து வரி நிலுவை, 39 பேரின் பட்டியலை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வட்டா.